பணம் வரம்தான். எல்லாத்துலேயும் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை. வண்ணத்து பூச்சிகளை பார்த்து வண்டுக்கு ஆசை, நாரையின் மூக்கை பார்த்து நண்டுக்கு ஆசை, குயில் பாடுவதை பார்த்து காக்கைக்கு ஆசை, மயில் ஆடுவதை பார்த்து வான்கோழிக்கு ஆசை, கழுகு பார்வை வேணுமேனு மனித கண்களுக்கு ஆசை, மேக்கப்பே போடாமல் பசங்களாக பிறந்திருக்கலாமோ என்ற பெண்களுக்கு ஆசை, இல்லாதவனுக்கு இருக்கதை பார்த்து ஆசை, இருக்கவனுக்கு இல்லாதது மேலே எல்லாம் ஆசை, 30 வயசுக்கு கீழே இருக்கவனுக்கு அழகான பொண்ணு கிடைக்கணும்னு ஆசை, 30 வயசை தாண்டிட்டா பொண்ணு கிடைக்கணுங்கிறதே ஆசை, சொல்லப்போனால் எல்லாருக்கும் வரன் கிடைக்கணும்னு ஆசை, மனுஷனாக பிறந்துட்டாலே வரம் கிடைக்கணும்னு ஆசை, அதனால தான் பரம் எங்களுக்கு வரம்னு சொல்லி பேச வந்திருக்கேன். சார், உரம் இல்லாமல் செடி கிடையாது, மரம் இல்லாமல் மூச்சு கிடையாது, வரம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது, எங்களுக்கு பணம் வரம். பெண்கள் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த சபையில் நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணை உலக அழகியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் 24 தகுதி இருக்குது. சீன நாட்டு பொண்ணோட பாதம் இருக்கணும், அர்ஜென்டினா நாட்டு பொண்ணோட கழுத்து இருக்கணும், அமெரிக்க நாட்டு பொண்ணோட சிரிப்பு இருக்கணும், ஜப்பான் நாட்டு பொண்ணோட பற்கள் இருக்கணும்னு 24 நாட்டினுடைய தகுதி வேணும். எந்த முட்டாப்பைய சொன்னான்னு தெரியல, இந்திரனை என்ன, இதயமே இல்லாத எந்திரனை கூட காதலிக்க வைக்கும் தகுதி என் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு இருக்குன்னு சொன்னால், சார் என் தமிழ்நாட்டில் இளைஞன் வேலைக்கு போகிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுன்னு தான் நினைக்கிறான். ஏன் தெரியுங்களா, குணத்தோடு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம் கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோடு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம் கூட போய் இருந்துக்கலாமேன்னு நினைக்கிறதுனால தான். சொர்க்கத்தில் வந்து நிச்சயிக்கப்படுறது சுயமரம்னு சொல்லுவாங்க, சுயமரம் கூட சொந்த ஊரில் பணவரம் இருந்தால் தான் சார் ஒன்றாகுதுன்னு சொன்னால், அதற்கு காரணம் பணம், அந்த பரம் தான் எங்களுக்கு வரம். நீங்கள் இதய துடிப்பு வந்து பார்த்துருப்பீங்க, பணத்துக்கு டப்புன்னு ஒரு பேர் இருக்குது. இதய துடிப்பு வச்சே ஒருத்தன் சிங்கிளாக கம்ப்யூட்டரானு கண்டுபிடிச்சிடலாம். இதய துடிப்பு ஒருவனுக்கு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு துடிச்சா அவன் சிங்கிளு, டப்பு 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 டப்புன்னு துடிச்சா அவன் கமிட்டட். சார், நிறையா பேருக்கு இருக்க கேள்வி என்ன தெரியுமா, கடவுள் பெரியாளா பணம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், பணத்தை கொடுத்து கடவுள் பார்க்க போகிறோம், கடவுளுக்கும் பணத்தை கொடுக்குறோம், மறுபடியும் கடவுள்கிட்டே பணத்தை கேட்குறோம், என்ன சார் வாழ்க்கை இதுன்னு கேட்டால், பணம்தான் வரமாக இருக்கிறது எங்கேயுமே. அதனால தான் அழகாக ஒருத்தன் சொன்னான், 100 ரூபாயை பூக்கடைக்காரன்ட்ட கொடுத்தா அவன் கொடுக்குற மாலை நம்ம மூலமாக சாமிக்கு போகும், அதே 100 ரூபாயை பூசாரிட்ட கொடுத்தா சாமிகிட்ட இருக்க மாலை ஒன்னையே தேடி வரும்டான்னு சொன்னான். பணம் தான் எங்கேயும் வரமாக இருக்கிறது. பழச்சாறிலிருந்து வர்ற பிராந்தி போதையை தரும், தானியங்கள்லேருந்து வர விஸ்கி போதையை தரும், கரும்புச்சாறுலேருந்து வர ரம்மு போதையை தரும், உருளைக்கிழங்குலேருந்து வர ஓட்கா போதையை தரும், முந்திரியிலிருந்து வர பெண்ணி போதையை தரும், வார்கோதுமையிலிருந்து வர பீர் போதையை தரும், உண்மையான உழைப்பிலிருந்து வருகிற பணம் ஒருபோதும் போதையை தராது என்று சொன்னால் அந்த பணம் தான் நமக்கு வரமாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய நடிகர் குமரிமுத்து அழகாக சொன்னார், இன்பத்தில் சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கிறவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கிறவன் காரியவாதி, கற்பனையில் சிரிக்கிறவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிக்கிறவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிக்கிறவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிக்கிறவன் நடிகன், தெரியாமல் சிரிக்கிறவன் ஏமாளி, உட்கார்ந்து சிரிக்கிறவன் சோம்பேறி, ஓடவிட்டு சிரிக்கிறவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், உழைப்பில் பணம் சம்பாதித்து சிரிக்கிறவன் தான் உண்மையான மனிதன் சொன்னார்னு சொன்னான். எங்களுடைய உழைப்பில் வரக்கூடிய பணம் எங்களுக்கு வரம்தான் சார். சார், இன்றைக்கி எதுவும் தெரியுமா, நாங்கள் பணம் வரம் வரம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சின்ன பிள்ளையில் வந்து ஒரு பாட்டு படிச்சிருப்போம். நான் வந்து யூகேஜி எல்கேஜி படிக்கும்போது என்னுடைய கேர்ள் பஸ்டி கூட ஒரு விளையாட்டு விளையாடுவேன், ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுங்களா, இன்னைக்கு கூட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மழை வருது மழை வருது நெல் இல்லைங்க, முக்காப்படி அரிசி கோட்டு முறுக்கு சுடுங்க, ஏறு ஓட்டுற மாமனுக்கு முறுக்கு கொடுங்க, சும்மா வர மாமனுக்கு சூடு வைங்கன்னு. என்ன தெரியுங்களா, இந்த உலகத்தில் இந்த நாட்டில் உழவு செய்து வேலை செய்து பணம் கொண்டாடுறவனுக்கு முறுக்கையும், சும்மா இருக்கவனுக்கெல்லாம் சூடையும் வைங்கன்னு குழந்தைங்களுக்கே சொல்லி கொடுத்து வளர்க்குற பண்பாடு நம்முடைய பண்பாடுன்னு இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிற பணம் வரந்தா சார். பொங்கலுக்கு மறுநாள் தமிழர்கள் மாட்டு பொங்கலாக தாங்க கொண்டாடுவாங்க, ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் மட்டும், நம்ம கவிப்பேரரசு ஐயாவை தந்த தேனி மாவட்டத்தில் மட்டும் பொங்கலுக்கு மறுநாளாக ஒரு வெள்ளக்காரருடைய பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த வெள்ளக்காரர் தான் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போய், இந்த நாட்டில் மழை பெஞ்சு வருஷம் பூரா மழை பெஞ்சாலும் ஏழை மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மழையை சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லி தான் சொந்த சொத்தையெல்லாம் விற்று, பரம்பரை சொத்தையெல்லாம் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே முல்லை பெரியார்னு ஒன்று கட்டினார். வைரமுத்தி ஐயாவுடைய வரிகளில் சொல்லணும்னு சொன்னால்,
தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்று சபதமிட்டு அமிழ்தம் பரப்புகின்ற வைகை நதியை இன்று 5 மாவட்டத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிற முல்லை பெரியாரை தந்த பென்னிக்குயிக் என்ற மனிதருடைய வரலாறு சொல்லுகிறது. பாட்டாளி மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற பணம் எல்லோருக்கும் வரம்னு சொன்னா அந்த பணம் தான் சார் எங்களுக்கு வரம். இன்னைக்கு நம்முடைய தமிழ் மொழியை நயாகாரா நீர்வீழ்ச்சியில நல்வரவுன்னு ஒரு பலகையில போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னு போய் கேட்கும்போது உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு, தமிழ் மொழியை மட்டும் எதுக்காக நீங்க இப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சிக்கு உலகத்திலேயே பழைய மொழியை வரவேற்க வேண்டும் என்று நினைத்தோம், அதனால் எங்களுடைய தமிழ் மொழியை வைத்தோம்னு சொன்னான். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 7 இருக்கைகளில் வைக்கணும்னா 40 கோடி ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. எங்கூர் பக்கம்லாம் மொய் விருந்து ஃபேமஸ் சார். மொய் விருந்து வச்சு கல்யாணத்துக்கு மொய் விருந்து வைப்பாங்க, காது குத்துக்கு மொய் விருந்து வைப்பாங்க, போர் போடணும்னா மொய் விருந்து வைப்பாங்க, வீடு கட்டணும்னா மொய் விருந்து வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மொய் விருந்து செய்த இளைஞர்கள் ஹார்வர்ட் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய தமிழை சேர்க்க வேண்டும்னு மொய் விருந்து நடத்தி அந்த பணத்தின் மூலமாக, நீங்கள் சாபம் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக என் தமிழை உலக மக்களுக்கு காட்டுறான்னு சொன்னால் அந்த பணம் எங்களுக்கு வரந்தா சார். பணம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலே இருக்குது, அது சாபமாக வரமான்றது நம்ம தான் வச்சுக்கணும். வெளிநாடு போகிறத பற்றி பாப்பா அழகாக சொன்னாங்க. ஒரு கவிதை இருக்கிறது, தமிழகத்திலிருந்து வெளிநாடு செல்லக்கூடிய சரக்கு விமானங்களை விட பயணிகளின் விமானத்துக்கு எடை அதிகம். ஏன் தெரியுங்களா? சரக்கு விமானங்கள் வெறும் பொருட்களை மட்டும்தான் சுமந்து செல்கிறது, ஆனால் பயணிகள் விமானங்கள் மட்டும்தான். அக்கா கல்யாணத்துக்கு கடனை அடைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் நடத்தணும், சொந்தமாக வீடு கட்டணும்னு ஏகப்பட்ட கனவுகளையும் சுமந்து செல்கிறதுன்னு சொன்னான் ஒரு கவிஞன். அப்படி நடக்குதுன்னு சொன்னால் தனக்கு பிறந்த குழந்தையை கூட வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலையும் இருக்கக்கூடிய வீடியோ கால் மூலமாக பார்த்து ஒரு இளைஞன் வெளிநாடுகளில் சென்று போராடுறான்னு சொன்னால் ஏன் தெரியுமா சார்? தான் குடும்பமும் தன்னுடைய பிள்ளைக்குட்டிகளும் பண கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கானே, அந்த உழைப்பானுடைய வியர்வைகளத்தில் கேட்டு பாருங்க, அந்த வியர்வை சொல்லும் பணம் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட வரம்னு சொல்லி. அதாவது தமிழில் வந்து ஒரு கவிதை சொல்லுவாங்க, பசுவின் பால் முழுதும் கன்றிற்கு இல்லை, நரும் பூவின் மனம் அனைத்தும் சோலைக்கு இல்லை, நெல்லாடும் கதிர் அனைத்தும் வயலுக்கு இல்லை, நிரம்பி வழியும் நீர் அனைத்தும் குளத்திற்கு இல்லை, பழமாக கணிந்திரு பழம் அனைத்தும் மரத்திற்கு இல்லை, பன்னெடுப்பும் இசையனைத்தும் யாளுக்கு இல்லை. நான் சேர்த்து சொல்கிறேன், காசில்லா மனிதனுக்கு கல்யாணம் நடப்பதில்லை, கல்யாணமான மனிதன் கையில் காசு என்றும் நிலைப்பதில்லை, மனம் போன போக்கில் போனால் மரியாதை கிடைப்பதில்லை, பணத்தை வரமாக நினைக்கக்கூடிய எங்களுக்கு பணமில்லாத வாழ்க்கையை நினைக்கவே விருப்பமில்லை. பணம் வரம். நன்றி, வணக்கம்.